எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்க செட்டிநாடு ஸ்டைல்ல கோழி சமைச்சி காமிக்க போறோம். கடல்ல நெய் இப்ப ஊத்த போறோம். அதுல மிளகாய போட்டு வறுத்துறது. இப்போ மல்லி போடுறோம். மல்லியை போட்டு வறுத்து வர்றது மிளகாயோட. சோம்பு போ சோம்பு அதோட போட்டு வறுக்கிறது. சீரகம் சீரகம் போடுறோம். சீரகம் போட்டு அதோட வறுக்கிறது. நாங்கள் வந்து இது புதுசாக பண்ணுறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நாங்களும் பண்ணி பார்த்தோம் வீட்டில். வர மிளகாய், மல்லி, சோம்பு, சீரகம் இதெல்லாத்தையும் எண்ணெயில் லேசாக எண்ணெய் ஊற்றி லைட்டாக அதில் வதக்கி எடுத்து பொடி போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கறியை நல்லா அப்படி அலசிக்கணும். அலசிக்கிடுவோம். முதல்ல வறுத்தெடுத்த எல்லா பொருளையும் இப்போ அம்மியில் வச்சு அரைக்க போகிறோம். செக்கில் ஆட்டின சுத்தமான கடலெண்ணெய் ஊற்றுறோம். நல்ல எண்ணெய் காஞ்சோன்னு எண்ணெய் காஞ்சோன்னு தேவையான அளவு சோம்பு போடணும். வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வதக்கணும். நல்லா கிண்டிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் தக்காளி எடுத்து போடுறோம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து போடுறோம். ஒரு
அதுக்கப்புறம் கறியை எடுத்து அந்த தக்காளி வெங்காயத்தோட வதக்குறதோட போட வேண்டியது. இப்போ கல் உப்பு அரைச்சி வச்சு கறிக்கு தேவையான அளவு உப்பு கலந்துக்கிறோம். இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. அரைச்ச பொடியெல்லாம் இப்போ கலக்க போகிறோம் இதில். இதை எப்படி ரெடி பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி வரமிளகாய் கலந்து, அதுக்கப்புறம் மல்லி வறுத்துட்டு, சீரகம் சோம்பு எல்லாம் வறுத்து எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அம்மியில் அரைக்கணும். அரைச்சி எடுத்துட்டு கறியோடு சேர்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. பொடி கறி ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு கறியெல்லாம். கடைசியாக மிளகு பொடியை தூவி இறக்க வேண்டியதுதான். ரெடி ஆயிடுச்சு கறி. எப்போதும் எல்லாரும் செஞ்சு சாப்பிட்றத விட இது நல்லா ருசியாக இருக்குது. அம்மியில் அரைச்சி செஞ்சது பொடிமுனிக்கு. எப்பவும் மசாலா கையிலே அரைக்கிறனால இஞ்சி பூண்டு நல்லா இருக்கு. எல்லாம் வச்சு அரைச்சதுனால நல்லா இருக்கு, ரொம்ப டேஸ்டாக இருக்கு. இதில் ஹைலைட்டாக வரமிளகாவை வந்து எண்ணெயில் வறுத்துட்டு அம்மியில் அரைச்சாங்க. அது நல்லா ரொம்ப ருசியாக தனியாக தெரியுது.